விரைவு செய்திகள். மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகள் மற்றும் முதலீடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பிரச்சார வாகனத்தை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார வாகனத்தில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை தனியார் வங்கிகள் மூலம் கிராமப்புற விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்வது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த வாகனம் கிராமந்தோறும் சென்று டிராக்டர் கடன், தங்க நகை கடன், விவசாய கடன் ஆகியவை குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி மற்றும் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்புக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுதில்லியில் நடைபெற்ற 42வது அமர்வில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, பிரான்ஸ் போக்குவரத்து அமைச்சர் மான்பியூர் கிளமெண்ட் பியூனே, சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் தலைவர் சல்வட்டோர் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. படிம எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு சூரிய சக்தியை திறமையான முறையில் பயன்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறை அறிவித்துள்ளது. இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் யோகா படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று முதல் தொடங்குகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு அக்டோபர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு www.tnheal.th.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் முக்கியமானவர் பகத்சிங். இவரது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பகத்சிங்கின் அர்ப்பணிப்பை பெருமைப்படுத்தும் விதமாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சண்டிகர் விமான நிலையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். பஞ்சாப் மாநில முதல்வர் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் தால்பூர் மாவட்டத்தின் மணியா நகரில் வீடு ஒன்று இடிந்து விழுந்ததில் அதில் வசித்து வந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த குழந்தைகளின் தாயார் மற்றும் சகோதரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீடு மோசமான நிலையில் இருந்ததாலேயே விபத்து நிகழ்ந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.